அலர் மட்டும்ல அப்புறம் வந்திருக்கிறேன் பக்கவாதிகள் பக்கவாதிகள் பக்காவான மாதிரிகள் ரொம்ப பிரமாதமாக வாசிக்கலாம் எல்லாரும் அவார்டுக்கு நாம் எல்லாரும் நம்முடைய நமஸ்காரத்தை சொல்லிருக்கோம் அப்புறம் நல்லா அவரோட சவுண்டு சிஸ்டம் சொன்ன பெப்ரி சொல்லிட்டேன் அப்புறம் கூப்பிடாதே அப்புறம் நம்ம போதமணி வளர்க்கணும் நம்ம சுரேஷ் வளர்க்கணும் நினைக்க வேண்டியது அது மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஆரியத்தில் உண்டாக்கணும் அந்த அவ்வளோ ரொம்ப அருமையான கஷ்டக்கட்ட சிஸ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் ரொம்ப ஜோராக கேட்க முடியாது அவளுக்கு நம்ம நேரத்தில் கடமைப்பட்டுள்ளோம் அப்புறம் நம்ம சாஸ்தா சாஸ்தாங்கிற வார்த்தை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தம் பங்குனி உத்தர தண்ணிக்கு இப்பெல்லாம் பேன் வந்ததுனால சொல்லணும் கொஞ்சம் திருநெல்வேலி பங்குனி உத்தர தண்ணிக்கு ஒரு ஊருக்கு போக முடியாது வர முடியாது ஏன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐக்குடி இருக்குன்னா ஐக்குடியில் ஒரு அஞ்சு ஆறு சாஸ்தான் கோவிலுக்கு இப்போ ஐக்குடி தரவனுக்கு யாருக்கும் இந்த சாஸ்தான் கோவிலில் வழிபாடு கிடையாது எல்லாரும் வெளியில் கொள்ளணும் அது மாதிரி ஐக்குடியில் உள்ள குடும்பங்களுக்கு பூராவும் பல ஊர்களில் உள்ள சாஸ்தா தான் குலதெய்வம் அதனால் இந்த சாஸ்தா வழிபாடுங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ரொம்ப பிரசித்தமானது அதனால் இந்த வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கிறதே பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க விசாகப்பட்டினம் சுந்தரபாண்டியபுரம் சாம்பார் உடங்கை கடையங்குளூர் அப்படின்னு ஆம்பூர் பல ஊர்கள்லேருந்து விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு பல மதுரை தாரம் வந்திருக்காங்க பல ஊர்கள்லேருந்தும் இன்னைக்கு இதில் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்படையணும் இன்னும் உங்களுடைய எங்களுக்கு யாரும் பதியும் தாமதமும் கிடையாது நீங்கள் பாருங்க அப்புறம் கனடாவிலேருந்து வந்திருக்காங்க மைசூர்லேருந்து வந்திருக்காங்க ஸ்ரீலங்கிலேருந்து வந்திருக்காங்க எல்லா ஊர்லேருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க விசாகப்பட்டினத்துலேருந்து பி கே நாராயணன்னா அவருடைய குடும்பத்தெல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆனந்தமாக கேட்டுக்கிறோம் அவரும் ஒரு பெரிய ஐயப்பன் பக்தர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த ஐயப்பன் பக்தர்கள் கோயில் வந்து நாங்கள் சிறந்த நாளைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துட்டோம் அந்த நிகழ்ச்சியை தொடங்க ஒரு நூலாசிரியர் மூலமாக அதை வெளியிட்டிருக்காங்க அதனுடைய முதல் பிரதியை நமது வீரமேலாத ஐயா அவர்கள் ஐயா சாமி வரணும் நமது வீரமேல் ஐயா அவர்கள் கொள்கிறேன் கவிஞன் காலத்தின் கண்ண
இன்றைய நாள் எனது வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களில் ஒரு நாள். இந்த படைப்பாளிக்கும் முதல் நூல் வெளியீடு எனது முதல் பிரசவத்தை போன்று மனதுக்குள் கருவாக்கி வளர்ந்த சிந்தனைகளை கவிதையாக்கி அச்சில் ஏற்று கைகளில் தவள விடுவது போன்ற அதை ரணமும் மடிலமும் என் எண்ணங்களில் கலவையை கவித்தென்றவாய் உருவாக்கி உங்கள் கரங்களில் கொடுத்து உள்ளேன். எல்லோரையும் போல துள்ளி விளையாடுகின்ற வயதில் போலியோ என் வாழ்வில் விளையாடி என்னை மாற்றுத்திறனாக்கியது. ஆயினும் எனது பெற்றோர் சேர்ந்து விடாமல் அன்பையும் அரவணைப்பை ஊட்டி வளர்த்தார்கள். அதன் பின் இங்கு பணியாக அமர் சேவா சங்கத்தில் வந்து சேர்ந்தேன். எனக்கு இரண்டாம் தாய் வீடாக ஆதரவு தந்தது. சிறு வயதிலே உடலால் குறை பெற்று இருந்தாலும் மகாகவி பாரதியின் கவி வரி போல பல வேடிக்கை மனிதர்களாய் நான் வீழ்வேன் என்று நினைப்பாயோ என்ற வரிகளுக்கு ஏற்ப சாதாரண மனிதராய் பத்தில் ஒன்றாய் இல்லாமல் சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் எரிந்து கொண்டே இருந்த போது ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கலாம் என இலக்கிய துறையை தேர்வு செய்தேன். கவிதைகள், பாடல்கள், நாடகம் மற்றும் கைக்கு கவிதைகள் என எழுத தொடங்கினேன். இவ்வேளையில் கடந்த 2009 தொகுத்து வெளியிட்ட கவி சிந்தனர் தமிழில் வெளிவந்த முதல் மாற்றுத்திறனாளி கவிதை தொகுப்பில் எனது கவிதையும் வெளியானது. மேலும் 2011 தேவதை பொருள் என்ற பத்திரிகையிலும் 2012 என்னை அன்புடன் பாதுகாக்கின்ற எங்கள் அமர் சேவா சங்கத்தின் டைரியிலும் புத்தகத்திலும் வெளியாகி உள்ளது. சாரல் விழும் இதமான தென்றலோடு கவித்தென்றல் நூல் இமயமாய் இருக்கும் தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் சங்கராமன் அவர்கள் கவித்தென்றல் நூல் தெய்வீக இசை கலைமாமணி வீரமணி ராஜ் அவர்கள் கையில் தவள விடுகிறார். இசையுடன் கலந்து கவித்தென்றல் நூல் உலகமெங்கும் பரவ வேண்டும். நாராயணன் சார் அவர்களை திரு விக்னேஷ்வரன்
Oh,